அக்கம், இன்னைக்கு நான் நிக்காங்கையோ சம்பால் செய்ய போகிறேன். இந்த பாருங்க நிக்காங்கையோ உப்பு மஞ்சள்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்க அதோட ஜாமானுங்க. வெங்காயம் மூணு பல் பூண்டு வெட்டி வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து லெமன், இது பாதி தான் ஊற்றுவேன் கொஞ்சம் வச்சுட்டு. இது ஒன்றரை தக்காளி பழம், இது ஆப்பிள், இது வந்து மெரும் மிளகாத்தூள், மூணு கரண்டி, இந்த கரண்டியில் மூணு கரண்டி. இது ஆப்பிள் என்னத்துக்கு போடனா, இதை போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். புளிச்சிக்கிட்டு, ஏன்னா மாங்காய் போடுவோம்ல, அதே மாதிரி நான் வந்து செய்யும் போது காட்டுறேன். இதெல்லாம் போட்டு அரைச்சிக்குவோம். போட்டாச்சு, ஓகே, அரைச்சிக்குவோம். இப்போ பாருங்க அரைச்சாச்சு. இப்போ மீனை பொரிச்சிக்குவோம். மீன் பொரிச்சாச்சு பாருங்க. துண்டு துண்டு ஐக்கங்க மீன் துண்டு துண்டை போட்டு முள்ளெல்லாம் நான் எடுத்துருவேன். இப்போ சாப்பிடுவோம், சின்னாங்க இருக்கும். அதே பொரிச்ச கட்டியிலேயே போய் ஊற்றிக்குவோம். ஓகே, இதை அரைச்ச தண்ணி இருந்தால் அதிலே ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், ஏன்னா மீனில் இருக்கு உப்பு போட்டிருக்கு. இது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் வரப்ப நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து நம்ம ஊற்றணும்ல, இந்த மீனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றணும். இதில் இதை நல்லா கொதிக்கணும். ஓகே, நான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்க நல்லா சுண்டி வந்துடுச்சு, நல்லா இருக்குது பாருங்க. சுண்டி திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த லெமன் ஊற்றிக்குவோம். ருசிக்கு கொஞ்சம் இந்த மேகி தூள் இது போட்டுக்குவோம். இந்த மீனை போட்டுக்குவோம். இப்போ இந்த சாந்தெல்லாம் இந்த மீனில் அப்படியே ஒட்டியிருக்கோம். ஓகே, நம்ம சம்பளம் ரெடி பாருங்கள். போட்டேன். நம்ம இந்த மீன் எடுக்கும் போது அந்த இந்த சன்சாங் அப்படியே அந்த மீன் மேலே ஒட்டிக்கிட்டு வர பாருங்க. வெங்காயத்தாள் போட்டுக்குவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா தண்டு ஏப்பிள்லாம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் மீன் கறியாக தான் வச்சுருக்கேன் கத்திரிக்காய்க்கு பதில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பாய், நன்றி, வணக்கம்.